முகக்கவசம் அணியாமல் வெளியே வருபவர்கள் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை வழங்கியுள்ளது என்றும் இதனை பொதுமக்கள் முறையாக கடைப்பிடித்து கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் இதுவரையில் சென்னை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களிலும் முகக்கவசம் அணியாத நபர்கள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் ஆகியவர்களிடமிருந்து ஒரு கோடியே எண்பத்து ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நூற்று பதினேழு ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது என்றார் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத தொழில் வணிக நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளாா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்